ஸ்ரீகாந்ததுருகிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதயஹ பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மகே நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் குரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 829வது நாமாவளி பிரதிஷ்டா. பிரதிஷ்டா பிரகடா கிருதிஹி. இப்போ இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த நாமாவளியும் சரி, இனிமேல் வரக்கூடிய நாமாவளியும் சரி, இந்த நாமாவளியும் சரி, இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. பிரதிஷ்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆலயங்களை பொறுத்த வரைக்கும், தந்திர சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும், எங்கு பார்த்தாலும் பறந்து விரிந்து மறைந்து இருக்கக்கூடிய, பறந்துன்னா அது இல்லாத இடமே இல்லைன்னு இருக்கும், அப்படி பறந்துருக்கிற சக்தியை விரிந்து எங்கே பார்த்தாலும் இருக்குது, அதே சமயத்தில் பரவலாக இருக்குது, அதை கட்டுப்படுத்த முடியல. அப்படி பாலில் படு நெய்யினன் விரையில் தீயினன் மறைய நின்றுளன் மாமணி சோதியன்னு சொல்லுவார். பாலில் நெய் எப்படி மறைஞ்சிருக்கோ அந்த மாதிரி மறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய, இயல்பாகவே இருக்கக்கூடிய அம்பாளுடைய ஸ்வபாவத்தை பிரதிஷ்டா அப்படிங்கிற விஷயம் எதை சொல்கிறதுனா, எங்கேயாவது ஒரு இடத்துல அம்பாளுக்கு அதுலேருந்து வெளிப்பட்டு நம்மளுடைய புலன்களுக்கு புலப்படும்படி ஆக்குகின்ற செயலுக்கு பிரதிஷ்டைன்னு பேர். சுவாவத்தில் சாமி மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாது. நீங்கள் அதை பற்றி 300 நாள் கதை சொன்னாலும் அது சாமியை பற்றி முழுக்க சொன்னதாக ஆகாது, மொழிக்கு அது வராது, நினைவுக்கும் எட்டாது. இப்படி தான் இருக்கும் அன்பு காதல் பாசம் அப்படின்னு நீங்கள் எந்த உணர்வு சொன்னாலும் இது வந்து இறை உணர்வு அப்படின்னு அந்த மனதினாலும் அது பிடிக்க முடியாது, வாக்குனாலையும் அது பிடிக்கும். அவாங் மனச கோச்சரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னென்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், அப்படி இயல்பாக இருக்கக்கூடிய அந்த பண்பை அம்பாளுடைய கருணையினாலும் உபாசகனுடைய முயற்சியினாலும் இரண்டையும் ஒன்றா சேர்த்து வெளிப்பட்டு புலன்களுக்கு புலப்படும்படி. புலன்களுக்கு புலப்படுறதுன்னா என்ன அப்படின்னா, காது கேட்கணும், இல்லைன்னா கண்ணுக்கு தெரியணும், இல்லைன்னா வாய்க்கு ருசியாக தெரியணும், இல்லைன்னா மெய் தீண்டல் சீத உஷ்ணம் அந்த மாதிரி தெரியணும். மெய் வாய் கண் மூக்கு செவி இவைகளுக்கு புலப்படும்படியாக, அப்படி இல்லைன்னா மன உணர்வு, இல்லைன்னா புத்தி பிரகாசம், இதுவா இந்த இடத்துல சாமி இருக்குது அப்படின்னு நமக்கு அது தன்னை உணர்த்தணும். இந்த ஆஜ்ஞாங்கிறதும் சுவாமி தான் தன்னை வந்து நமக்கு உணர்த்துறது. அதே மாதிரி பிரதிஷ்டையும் அதான், மானுட பண்புக்கு ஏற்ற வகையிலே இறை அருள் ஆற்றலானது விளங்கியோ வெளிப்பட்டோ தோன்றுகின்ற வழி செய்வதற்கு பிரதிஷ்டான் பேர். அம்பாளை பிரத்யக்ஷ பிரமாணமாக காமிக்கணும், அப்படி காண்பிக்கக்கூடிய அந்த செயலுக்கு தான் பிரதிஷ்டான் பேர். ஆக உங்கள் 5 கலைகளை பற்றி பேசுகிறது, பிரதிஷ்டா வித்யா நிவர்த்தி சாந்தி சாந்தியாதீத கலை, அதுலேயும் ஒரு கலை பிரதிஷ்டை தான். பிரதிஷ்டை என்னன்னா, மனம் இருக்கோ இல்லையோ நம்மளுடைய மனது, அதில் 5 புலன்களின் வழி தகவல் வந்து அப்படியே சேர்ந்துகிட்டே இருக்கும். கண் எதை பார்த்ததோ, காது எதை கேட்குறதோ, மூக்கு என்ன வாசனை நுகர்ந்ததோ, வாய் என்ன ருசியை சாப்பிட்டுதோ, மெய் எந்த சீதோஷ்ணத்தை உணர்ந்ததோ, அது எல்லாம் ரெக்கார்டாக உள்ளுக்குள்ளே பதிஞ்சு இருக்கும் உள்ளுக்குள்ளே. அப்படி எவைகளையெல்லாம் புலன்களினாலே அனுபவிக்கப்படுகிறதோ அவைகள் நம் இதயத்திலே பதிந்து இருக்கக்கூடிய பண்புக்கு பிரதிஷ்டைன்னு பேர். அது எப்போ நமக்கு தேவையோ அதை எடுத்து வெளிப்படுத்துறதுக்கு பேர் வித்யான்னு பேர். நமக்கு எது தேவையோ அந்த நினைவை தவிர பாக்கி எல்லா நினைவுகளையும் மறக்கடிக்கிறதுக்கு பேர் நிவிருத்தின்னு பேர். சாந்தி அப்படின்னா எந்த விதமான உணர்வும் இல்லாமல் அப்படியே தூக்கத்துக்கு பேர் சாந்தி நிலை. சாந்தியாதீதம் அப்படிங்கிறது தியானத்தில் வரக்கூடிய ஒரு நிலை.
இதெல்லாம் மனதினாலே பற்றக்கூடியது. மனது ஐந்து நிலைகளில் இருந்து பேசுறது. பிரதிஷ்டை, நிவர்த்தி, சாந்தி, சாந்தியாதீதகளை, வித்யாகலை, வித்யானா நினைவலைக்குள்ளே கொண்டு வருது. பிரதிஷ்டைனா அதை மறக்காமல் அப்படியே வச்சுக்கிறது. அப்போ மனதில் பதியக்கூடிய அந்த இப்போ டேப் ரெக்கார்டரில் ஒரு நிகழ்ச்சி இல்லை கேமராவில் ஒரு நிகழ்ச்சியை பதிவு பண்ணுறோம்ல, அந்த பதிவை தான் பிரதிஷ்டா. அது மனசில் பண்ணா பிரதிஷ்டை. அது சரி, அது எதை பண்ணுறதுக்கு பிரதிஷ்டின் பெயர் அப்படின்னா, இறை அருள் சக்தியை மனதிலே பதித்து கொள்வதற்கு பெயர் பிரதிஷ்டா அப்படின்னு பேர். அப்படி பதிக்க முடியுமா? மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத அந்த பண்புடைய இறைவியை அவளுடைய கருணையினாலும் பக்தன் தன்னுடைய முயற்சியினாலும் அம்பாள்கிட்டேருந்தே கேட்டு வாங்கிட்டுருக்கான். நீ மாட்டுக்கு வானத்துக்கும் பூமிக்குமா நின்னா எனக்கு எதுவுமே தெரியாது, என் கண் முன்னாடி சொன்னாதான் தெரியும், நான் வந்து உன் கைப்புள்ளையாக இருக்கேன், எனக்கு எல்லா விஷயத்தையும் நீ சொல்லி கொடுத்தா தான் தெரியும். ஒரு தாய்கிட்ட தான் ஒரு குழந்தை மொழியை கற்றுக்கிறது. வாத்தியார்கிட்டெல்லாம் இல்லாமலே அது தானாகவே பேச ஆரம்பிச்சிடும். தாய் என்ன பேசுகிறாளோ அந்த மொழி தான். அதனால தான் மொழியை தாய்மொழின்னு சொல்கிறோம். அப்போது அந்த அது மாதிரி நம்ம வந்து குழந்தை மாதிரி இருக்கோம். நமக்கு வந்து அம்பாள் வந்து தன்னை பதிக்கிறா, தன்னுடைய அருட்சக்தியை பதிக்கிறா. அதை வந்து சைவ சித்தாந்தம் சத்தினி பாதம்னு சொல்லுவோம். இறை அருள் சக்தியானது மானுடர்கள் மேலே பதிக்கப்பட வேண்டும். அப்படி பதிச்சால் என்ன ஆகும்? அப்படி பதிக்கக்கூடிய பண்புக்கு பிரதிஷ்டான்னு பேர். அதே மாதிரி கோயிலில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுற அன்னைக்கு பண்ணுறது பேர் பிரதிஷ்டை. அதை பிராண பிரதிஷ்டைன்னு சொல்கிறது உண்டு. இப்போ சாதாரணமாக நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மகாபலிபுரம், சுவாமி மலை இந்த இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய சிலைகள், கருங்கல் சிலைகளை விக்கிரயம் பண்ணுறாவா, சுவாமியோட சிலை பண்ணி வச்சுருக்கா. அதை யாரும் சுவாமின்னு சொல்கிறது இல்லை, சிலைன்னு தான் சொல்கிறான். அப்படி தானே? அப்போ அது எப்போ அது சாமி ஆகும் அப்படின்னா, அதுக்கு உயிர் உருவாகணும். அப்படி உயிர் உருவானால் தானாக அது பேசும். அப்படி தானாக பேசினால் நமக்கு நல்ல வழியை அது பண்ணும். வெறும் கருங்கல்ல சாமின்னு எந்த ஆகமும் சொல்லலை, எந்த தாந்திரிக சாஸ்திரமும் சொல்லலை. அந்த கருங்கல்லுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்து அறிவு, அறிவு வஸ்து. அதே சமயத்தில் இயக்க வஸ்து, எல்லாவற்றையும் இயக்குவிக்கக்கூடிய பேராற்றல் மிக்க வஸ்து. அந்த பொருள் ஒரு கல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்கு. ஒரு சிவலிங்க சிலையை பிரதிஷ்டை பண்ணி வேதத்தின் மந்திரத்தால் வெண் மணலே சிவமாகனு சொல்கிறான். வெறும் மணல் தான். அம்பாள் அப்படியே குவிச்சு வழிபாடு பண்ணுறா. சாக்ஷாத் சிவபெருமான், அவர் வெள்ளத்தை உண்டு பண்ணுறார். சிவன் மணல்னு அம்பாள் நினைக்கலை. அந்த குழந்தை என்ன நினைக்கிறது? ஏழு வயசு குழந்தையாக அம்பாள் வழிபாடு பண்ணுறா. அப்போ என்ன நினைக்கிறது குழந்தை? ஆஹா, நாம் வச்சுருக்கிற சாமி கரை வந்துடுத்துன்னா கரைஞ்சி போயிடுமே அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறா. அப்படி கட்டி தழுவுகிற பொழுது அவளுடைய முளை பதிவை வந்து அந்த மணலில் படுது. அந்த பதிவு இன்னும் இருக்குது காஞ்சிபுரத்தில். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பிரதிஷ்டா என்பது இறையருள் சக்தியை ஒரு சாதாரண வஸ்துக்குள்ளே தோற்றுவிக்கக்கூடிய ஒரு முறை, ஒரு செயல், ஒரு சாதனம். அதே மனதுக்குள்ளேயும் அந்த மாதிரி பதிச்சுக்கலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாத்திரை பொழுது மனதில் வையாதார். மனதிலே மாத்திரை பொழுது வைப்பது. வைத்தாய் மனத்து உன்னை அப்படின்னு பேசும் தேவாரம். வைத்தாய் மனத்து உன்னை, இறையருளானது இறைவன் நம்ம மனசுக்குள்ளே பதிச்சு அவனை எப்பொழுதும் மறக்காமல் நம்மளை நினைக்கும்படி தூண்டுகிற சக்திக்கு பிரதிஷ்டான்னு பேர். அதெல்லாம் சரிதான். பிரதிஷ்டைன்னா எழுந்தொருளை செய்வது, இறையருள் சக்தி. அது நமக்குள்ளே வர்றதுனால சமஸ்தேமமும் வரும். அதை செய்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகள்லாம் ஆகமங்கள் தெளிவாக சொல்கிறது. அதை நாமாவளியில் பிரதிஷ்டா பிரதிஷ்டான்னு இதையே சொல்லிகிட்டு இருந்தா என்ன? இந்த நாமாவளியை தொடர்ந்து பாராயணம் பண்ணுறதுனாலையோ இல்லை முறைப்படி சொல்கிறதுனாலையோ என்ன பலன் அப்படின்னா, உள்ள உறுதி, ஞாபகத்திறன் வளர்ச்சி. ஞாபகத்திறன் வளர்ச்சி மாத்திரம் இந்த காலத்தில் இருந்ததுன்னா எந்த படிப்புக்கும் அதுதான் முதல் நிலை. எந்த விஷயமும் மறக்காது, அப்படியே படித்தது படித்தபடியே நிற்கும் அப்படிங்கக்கூடிய பேராற்றலை நமக்கு தரக்கூடியது. அது மாதிரி உள்ளம் தளராமல் உறுதியுடன் இருப்பது. தளர்வதுங்கிறது என்னென்னா, புலன்களின் வழி அப்படியே அலமாறும், தடுமாறும். உணர்வுகளினால் தடுமாறுவது புலன். கோபத்திலேயோ ஒரு மிகுந்த பிற உணர்வுகளையோ மாத்சரியத்திலேயோ பொறாமையிலேயோ ஈடுபடுற பொழுது நம்ம உள்ளம் அதனால் சறுக்குது, தடுமாறுது, வருத்தத்தை உண்டு பண்ணுது. அப்படிப்பட்ட தடுமாறாத அடங்கப்பட்ட மனது நம்மை
கடவுள் போல் தாங்குவது, வாகனம் போல் நமக்கு உதவுவது. அதே மனசு ரொம்ப தாழ்வாக நம்மளை ஆக்கிவிடும். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயம். மனது மாதிரி மோசமான முதலாளி கிடையாது, மனசு மாதிரி அருமையான தொழிலாளி கிடையாது. மனது நம் வசப்பட்டால் இறையருள் நம் வசம். மனது பரவசம், அடுத்த வசுவை சார்ந்து இருந்ததுன்னா அது எப்படிலாம் போகுதோ அது வரைக்கும் நம்மளை போட்டு பாடப்படுத்தும். அதனால் மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இறை திரு உருவத்தை மனதில் பதிக்கக்கூடிய அந்த பயிற்சிக்கு பிரதிஷ்டான பேர். இதை தான் தாந்திரிக சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்கும். அம்பாளுக்கு ஒரு விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுறோன்னா அந்த உருவம் நம்ம மனசுக்குள்ளே பதியணும். பதிஞ்சு 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 அது அது கூட பழகணும். நம்ம அதுக்கு பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமனையும் வஸ்திரம் மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்குறோம், அப்படி கொடுத்து பேசுகிறோம். அப்படி பழகி பழகி அம்பாளுடைய அருட்சக்தி நம் உள்ளத்துக்குள்ளே பதிய வைத்து கொள்ளுகிற அந்த பூஜை முதலான பயிற்சிகளில் இதுவும் ஒன்று, பிரதிஷ்டை அப்படின்னு. தியானம் பண்ணுறதையும் ரூப தியான பயிற்சி, அதுக்கும் பிரதிஷ்டான் தான் பேர். அது சரி, இந்த நாமாவளியை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தால் உள்ளம் உறுதி பெறும், அந்த நிலை பெறும். அந்த உறுதியை பெற நாம் முயற்சி செய்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.